ஃபேமிலி எல்லாம் பார்க்கலாம். அட சூப்பரா இருக்கு, ஃபேமிலி பார்க்கலாம், பேச்சலரும் பார்க்கலாம், நல்லா இருக்கு, போல நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஆவரேஜ் பெரிய பெரிய ஆக்டர்ஸ் சத்யராஜ் சரத்குமார் இவங்க எல்லாம் இருக்காங்க. நல்லா சூப்பர் படம், ரீசன்ட் டைம்ஸ்ல நல்லா இருக்கு, டிஃபரெண்டான ஸ்டோரி நல்லா இருக்கு. விஜய் பில்டர் சார் டைரக்ஷன் எப்படி இருக்கு? நல்லா பிரமாதமா இருக்கு. ஆனா இதுல வந்து முக்கியமான விஷயம், பழைய டேரக்டர் விஜய் வச்சு பண்ண ரமணான் உத்தரவர் வந்திருக்காரு, அதே மாதிரி அவரை டேரக்ட் பண்ணி தான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஆஃப் தான் கொஞ்சம் செம்மையா இருந்துச்சு. சரத்குமார் சார் சத்யராஜ் கேரக்டர் அருமையா இருக்கு, சூப்பரா பண்ணியிருக்காங்க. இதில் வந்து விஜயாண்டினா சார் நல்ல கருத்து சொல்லியிருக்காரு, நல்ல விஷயத்த சொல்லியிருக்காரு. கோவப்படாதீங்க, இருக்கிற சொத்தை காப்பாத்துங்க, அதை வச்சு வாழ்ந்த போதும் அப்படிங்கிற விஷயத்த அழகாக சொல்லியிருக்காரு. படம் சூப்பராக இருக்கு. படம் ஆரம்பிச்சுலேருந்து எதுவுமே கரண்டே ஆகணும். படமே எப்படி ஆரம்பிக்கிறாங்க, சலீம் படம் பார்த்துருக்கீங்களா? சலீம் படத்தில் அந்த படம் பார்த்துருப்பீங்களா? அது பாட்டு எப்படி இருந்தா இருக்கும், அது தப்பிச்சு போயிடுவார்ல, அந்த மிஸ் பையன் வந்து ரேப் பண்ணியிருப்பான், தப்பிச்சு போயிடுவோம்ல, அதுல இருந்தா ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்பயே இந்த படம் வந்து அதுவும் அந்த தப்பிச்சு போறாரு பார்த்தீங்களா, சலீம் போறாரு பார்த்தீங்களா, அவரும் சீக்கிரட் ஏஜென்ட்டா ஆக்கிறாராம், யாரும் சரத்து வந்து ஆக்கிறாராம். அப்பயே இந்த படம் வந்து கரண்ட் ஆகல, எப்படி சொல்லிட்டு அப்பயே நமக்கு எதுவும் தெரிஞ்சு போச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம எப்படி இருக்குது, ஜாக்கிரவன் கேனையந்தா கேடிவியில் வந்து கேத்ரின் டிரெஸ்ஸாக வந்து ட்ரெஸ்ஸை போட்டு அவுத்து போட்டு ஆடுமா, அது மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு மினிஸ்டர் பையனை ரேப் பண்ணிட்டு போகிறான், அவன் உடனே சீக்ரெட் ஏஜென்ட்டாக ஒரு எப்படி சொல்லிட்டு பீஸ்ட் படத்தில் இப்படி விஜய் வந்து அந்த ஒரு ரா ஏஜென்ட்டாக வந்து அது மாதிரி ஆக்கி விட்டுறான், யார் சரத்குமார் இல்லை நம்புகிற மாதிரி இருக்குது. படம் வேஸ்ட்டு, விஜய் ஆண்டனி தான் ஒஸ்ட் படம். ஏன்னா விஜய் ஆண்டனி வந்து மாசிரோ பில்டப் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து எல்லா படமே மொக்கையாக தான் இருக்குது. இந்த காளி படம் பார்த்துருவோம், அந்த சைத்தானு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணாதுரை, அதே மாதிரி அந்த வருஷத்தில் இந்த படம் தான். விஜய் ஆண்டனி ஒன்று ஒன்றா சொல்லிக்கிறேன், எப்படி சுந்தர் சிங் வந்து அரண்மனைன்னு சொல்லிட்டு பிரான்சிஸ் எப்படி ஒன்று மேலே படத்தை வந்து ஃபேமிலி டேஸ் கொண்டு எடுத்துகிட்டு போகிறாரோ, அதே மாதிரி ஒரு பிச்சைக்காரன் சொல்லிட்டு அவருக்கு நல்லா ஒரு பேர் கொடுத்துருவோம். ஏன்னா பிச்சைக்காரன் டூ வரும், ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து தலையில் வந்து கட்டிடலாம். ஆனால் இந்த வந்து எவன் தலையில் கட்டணுன்னு தெரியல, படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்க முடியுது. அது மாதிரி இருக்குது. ஏன் வந்து ஒரு ரெண்டு கால் மணி நேரம் படம் போது, ஒரு மூணு கால் நாலு கால் மணி நேரம் படம் போது படம் அவ்வளோ லாகி, ஏன் வந்து நான் வேறு அந்த உள்வரின் டெட் புல் உள்வரின் பார்த்துக்கே போயிடலாமா, ரெண்டாவது தடவை போயிடலாமா, அதுமாரி தோணுது. படம் ஆரம்பிச்சிருந்து அதுவும் பீச்செல்லாம் பார்க்கும்போது அந்த வாசுர வாசுர அதெல்லாம் வந்து கிளைமேக்ஸில், எந்த படத்தில் ஒரு நாலு பைசன் இருக்குது, அந்த நாலு பைசனும் ஒன்றும் இல்லை. கிளைமேக்ஸில் வந்து இவர் கொடுக்குற டயலெல்லாம் பார்த்து கொடுத்து அந்த வில்லனை வெஸ்ட்டு பிடிச்சி செத்துறான் அப்படின்னாக்கா, படம் வேஸ்ட்டு வராதுன்னு சொல்லுங்க. படம் விஜயாண்டனி நாய்க்குட்டியை காப்பாற்றி நல்லா கட்டி போட்டு கொண்டாடுறாரு, அது நல்லா இருக்கு. கதை கதாநாயகி நல்லா ஹெல்ப் பண்ணுறாரு, நல்லா நடிச்சிருக்காரு, மியூசிக் நல்லா இருக்கு, சண்டை காட்சி நல்லா இருக்கு, பார்க்கலாம், படம் சூப்பராக இருக்கு. அடுத்து என்ன அப்படிங்கிறதுல நல்லா போய்கிட்டு இருக்கு, சூப்பராக பார்க்கலாம். சரத்குமார் சார் சூப்பராக நடிச்சிருக்காரு, நல்லா இருக்கு. லாஸ்ட் கட்டாக அவர் சரத்குமார் வந்து சூப்பராக காப்பாற்றினாரு, சூப்பராக இருக்கு. படம் வந்து ஒரு ஏமாற்றம் தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாஷா படத்தை வந்து ஞாபகப்படுத்துது, செகண்ட் ஆஃப் போக போக அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னு தெரியாமல் குழப்பி எடுத்து கொண்டு போயிருக்காங்க. ஸோ ஒரு கதையை கொண்டு போயிட்டு அதோட கிளைமேக்ஸ் ஃபினிஷ் பண்ணும் போது வில்லனை போட்டு உள்ளே குழப்புறது, அதுக்கப்புறம் பேக்ரவுண்டில் சரத்குமார், அதுக்கப்புறம் சத்யராஜ் இவங்களாம் இருக்காங்க. ஸோ அவங்கள சின்ன ஒரு கதையை போட்டு குழப்புறது, அந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டு குழப்பி ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப லேக்காக கிளைமேக்ஸ்லாம் அநியாயத்து லேக்கு படம். ஓரளவுக்கு ஓகே இருந்துச்சு படம், அதுவே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்து நிறைய விஷயங்கள் ஆக்சுவலாக ஒர்க் அவுட் ஆகலை. படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்டர்மெண்ட்ஸில் எடுத்திருக்காங்க, படம் பார்க்கும்போது ஐ திங்க் மல்டிலிங்குவல் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நிறைய லிப்ஸிங் வந்து சிங்க் ஆகலை. ஆனால் நம்மளுக்கு படம் பார்க்கும்போது ஒரு நேட்டிவிட்டி இல்லாத ஒரு படத்தை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ஒரு ஈவன் அண்டர்மெண்ட் நடக்கிற தமிழ் படம் மாதிரி கூட தெரியல, நமக்கு அந்த ஒரு நேட்டிவிட்டி இல்லாமல் அந்த படம் போகும்போது தான் ஒரு ஃபீல். மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் ஏதாவது கொஞ்சம் கேட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க? மியூசிக் வந்து ஓகே, இந்த படத்துக்கு ஏற்றாப்புல மியூசிக் போட்டிருக்காங்க, ரொம்ப ஸ்பெஷலாக இல்லை. சாங்ஸும் நம்ம திரும்பலாம் கேட்குற மாதிரி இல்லை, ஏதோ ஓரளவுக்கு ஓகேங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏமாற்றம் தான் ஓவராலாக. விஜய் பில்டர் சார் படம் கொஞ்சம் ஓரளவுக்கு எப்பவுமே வித்தியாசமாக இருக்க ட்ரை பண்ணுவார், அதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்காரு. அது விஜய் பில்டர் சாரை யோசிக்கும் போது நம்ம வந்து போலீஸ் ஓடலாம் வேறு மாதிரி பார்த்தா வர, ஸோ அது வந்து கண்டிப்பாக இந்த படத்தில் ரொம்பவே மிஸ் ஆகுது. டோர்ஸ் கிளைமேக்ஸ் வந்து நெக்ஸ்ட் பாட்டு கண்டினியூ பண்ணுறதுக்காக லீடெல்லாம் விடுறேன்னு சொல்லிட்டு ஒரு கிளைமேக்ஸை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த கிளைமேக்ஸை உடச்சி வேற மாதிரி கொண்டு போய் அது ஒரு ஆடியன்ஸை ஏமாத்துற மாதிரி போகுது. பாட்டு வர்றதுக்கு ஒரு லீடு கொடுத்துருக்காங்க, அந்த லீடுக்கு முன்னாடி வந்து டோட்டலாக வேற ஒரு கிளைமேக்ஸை கொண்டு போயிட்டு கிளைமேக்ஸை முடிச்சு டோட்டலாக உல்ட்டாவாக மாற்றிருக்காங்க, அது வந்து ஒரு ஆடியன்ஸை ஏமாத்துற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். படம் உண்மையாக நல்லா இருக்குங்க, படம்
ஃபோட்டோகிராஃபி சைடு விஷுவலு இதெல்லாம் வந்து உண்மையாக நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ படத்தில் வந்து கதை எடுத்துக்கிட்ட கதையை வந்து கரெக்டாக கொண்டு போயிருக்காங்களேன்னா கரெக்டாக கொண்டு போகல. ஏன்னா ரெண்டு ஸ்கிரிப்ட் இருக்குது. இதில் ஒரு கதை ஓப்பனிங்கில் ஓப்பன் பண்ணி ஆஃப் பண்ணிடுறாங்க. அந்த ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டாவது ஒரு கதை ஒரு வில்லன் வழக்கமான கதைக்குள்ளே போய் ஒரு கந்து வெட்டி பாட்டி அந்த மாதிரி கொண்டு போகிறாங்க. அந்த லொக்கேஷன்ஸ் எல்லாம் அருமையாக நல்லா பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன் நல்லா இருக்குது. ஆர்டிஸ்டோட பர்ஃபார்மன்ஸ் வழக்கமான ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருந்தாலும் டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காரு. கொஞ்சம் ஆக்ரோஷமாக பண்ணியிருக்காரு. ஒரு நாய்க்குட்டி கேரக்டர் வந்து அருமையாக இருக்குது இதில். அப்புறம் வந்து மியூசிக்கல் சைடு பார்த்தீங்கன்னா ஓகே, சாங்ஸு ஓகே தான். அது வந்து யூத் பசங்க தான் சொல்லணும். நம்ம கொஞ்சம் 30-40 வந்துருச்சு இல்லைங்களா, அதனால நான் கரெக்டாக மியூசிக்கல் இந்த காலத்து ட்ரெண்டுக்கு இருக்குது அது கரெக்டாக நான் சொல்ல முடியாது. மிச்சபடியே எனக்கு படம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, ஸ்கிரிப்ட் சைடு கொஞ்சம் இதாக இருக்குது. உண்மையாக வந்து படம் வந்து ஓகே, ஆடியன்ஸுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். சத்யராஜ் சார் எல்லாமே பயன்படுத்தியிருக்காங்க, கெட்டப் நல்லா இருக்குங்க. இவங்க என்னென்னா அவங்கள சும்மா கரெக்டாக பயன்படுத்தாமல் விட்டுருக்காங்க. நம்பராக இருக்காங்க. நம்பர்னா வந்து உளவுத்துறையில் இருக்காங்க. உளவுத்துறை ஆஃபீஸராக இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கான எஃபெக்டிவான ஒரு இல்லாமல் ஒரே ஒரு சீக்வன்ஸில் மட்டும் விஷயத்த சொல்லி ஆஃப் பண்ணிட்டாங்க. வேறு எதுவுமே கரெக்டாக அவங்க பண்ணாமல் விட்டுட்டாங்க. ரெண்டு கதையை ஓப்பன் பண்ணி ஒரு கதையை க்ளோஸ் பண்ணிவிட்டு மெயின் கதையை க்ளோஸ் பண்ணிவிட்டு செகண்ட் கதையை கொண்டு வந்துட்டு உளவுத்துறைன்னு ஒருத்தரை வந்து கொலை பண்ணிட்டுன்னு சொல்லிட்டோம்னா அவங்கள முடிச்சிடணுங்கிற மாதிரி எண்டில் சொல்கிறாங்க. திரும்பவும் காப்பாற்றி அடுத்த இடத்துக்கு அனுப்பி விடுறாங்க. பார்ட் 2 கன்ஃபார்மாக உண்டு. விஜயகாந்த் சார் கேப்டனாக உளவுத்துறையில் எண்டில் போட்டிருக்காங்க. உளவுத்துறை அதிகாரி இருக்கிறனால வந்து ஃபோட்டோ தான் போட்டிருக்காங்க. அருமையாக இருக்குது. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.